ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் பார்த்து பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரியாஸில் ஹார்லி டேவிட்சன் பைக்கோட மோடை பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த மோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் தேவை. அந்த ஃபைல் வழக்கம் போல் நம்ம டவுன்லோட்ஸில் தான் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த ஃபைலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணுறல, டவுன்லோடே பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு பெருசு இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பட்டன் காட்டும். ஸோ அந்த டவுன்லோட் பட்டன் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டவுன்லோட் பட்டன் காட்டும் அந்த வெப்சைட்டில். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 30 seconds என்னவோ டைம் ஓடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு ஆட் ஜென்ரேட் ஆகும். அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 files இருக்குது. அதில் வழக்கம் போல் ஒரு அப்ளிகேஷனு. ஸோ அந்த அப்ளிகேஷனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரன்னாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எஸ் கொடுக்கணும். ஸோ ரன்னாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாடல் டு ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த மாடல் டு ரீப்ளேஸில் அவங்க கொடுத்துருக்க பைக்கை மேக்ஸிமம் நீங்கள் மாற்றாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு பைக் வேணும், மாடல் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அது கொடுத்துக்கோங்க. பைதவே எனக்கு இப்போ மாற்ற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேணாம், நம்ம வேறு ஏதாவது பைக்குக்கு இந்த வாரம் மாற்றி கொடுத்து பார்ப்போம். இந்த போன தடவை கேடிஎம்க்கு கொடுத்த NRG 500 அந்த PCG 600 இந்த பைக்கை செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சு இன்ஸ்டால். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத் ஃபைல் கேட்கும். ஸோ அது பாத் ஃபைலுங்க பாருங்கள், நம்ம கேமோட ஃபோல்டர் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் கேமோட ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சு இப்போ நேராக போய் நம்ம ஜிடிஎஸ் ஆண்ட்ரியாஸ் கேமை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த நிலைமையில இருக்கோ தெரியல. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கமெண்ட் பண்ணினா அது அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக காட்டுறோம். வேறு எந்த மோடு போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமானது இந்த Clio 4 இன்ஸ்டால் செய்திருக்க வேண்டும். இந்த ஃபைல் வேணும்னா சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட்லேயோ ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த Clio 4 லிங்க்கை, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிடிஎஸ் ஆண்ட்ரியாஸை ஓப்பன் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம கேம் மோடுக்கு மாற்றுவோம். ஸோ வாங்க ஜிடிஎஸ் ஆண்ட்ரியாஸ் கேமை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஜிடிஎஸ் ஆண்ட்ரியாஸ் கேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி விட்டது. ஸோ வழக்கம் போல் நம்ம செய்கிற வேலை தான், நம்ம விஷுவல் கார்ஸ்பானரை ஓப்பன் பண்ணி அதுக்கடுத்து நம்மளோட எந்த மாடலுக்கு நம்ம அந்த பைக்கை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த பைக்கை ஓப்பன் வச்சு செலக்ட் பண்ணணும். வாய் வேறு ஓவரா ஓடாதுப்பா. ஸோ நம்ம நேராக கொஞ்சம் ஓடி போயிடும். HUD மாற்றிடுவோம், ஹேண்ட்ஸுக்கு மாற்றிடுவோம். இப்போ H+7. ஸோ இதில் நம்ம எந்த பைக்குக்கு இந்த PCG 600 இந்த பைக்குக்கு தான் கொடுத்தோம். ஸோ இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். போட்டு தக்காளி வர லெவல், ஹார்லி டேவிட்சன் பைக் இஸ் ஹியர். ஸோ அது ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துப்போம். இப்போ கேமரா எங்கடா இருக்குது கேமரா. ஸோ GTFI HUDங்கிறதுனால கேமரா கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இப்படி ஒன்று, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் விளாட அக்காவா. ஸோ இப்படி ஒன்று. ஸோ ஒரு 2 photos எடுத்தாச்சு. இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு போன தடவை போன மாதிரி ஹைவேல போய் சினிமேட்டிக் மோடில் போட்டு பார்ப்போம். ஸோ நடுவில் நம்ம கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஷ் ஆகிடுச்சு, அதனால் கிளிப்பு இப்போ மாற்றி எடுக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வண்டி எடுத்துடலாம். ஸோ வண்டியோட டாப் ஸ்பீடு பெருசாலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பை தி வே இது ஹார்லி டேவிட்சன் பைக் மாடல் நல்லா இருக்கானா. ஸோ ஃபஸ்ட் பர்சன் மட்டும் நம்ம லேப்டாப்பில் ஒர்க் ஆச்சுன்னு வைங்க, ஃபஸ்ட் பர்சனில் வச்சு இல்லாட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கேம். ஓ ஓ ஓ நான் உருங்கடா. நம்ம இப்போ நேற்று மாதிரி வண்டியை ஹைவேல விடுவோம். ஸோ அடுத்து எந்த பைக் மோட் போகணுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த பைக் மோடு இல்லை கார் மோடு இல்லை வேறு ஏதாவது மோட்ஸ் வேணும்னா கூட சொல்லுங்க, கன்ஃபார்மாக நம்ம போட்டுருவோம். பை தி வே போன தடவை கமெண்ட் பண்ண அந்த BMS 1000 நாளைக்கோ இல்லை கன்ஃபார்மாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வர்றது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பை தி வே வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஓ நேற்று இப்படி தான் ஒரு கார்காரன் அடிச்சுட்டு தெரியாமல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வீக்கெண்டில் வந்துடும். பை தி வே வீக் டேஸில் வருது டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் வீக் டேஸில் வருது கஷ்டம். ஸோ நம்ம இப்போ வண்டியை சினிமேட்டிக் மோடில் போடும். ஒரு சூறாவை லிக்கிலும் பிஜத்தே வேணாம், வேறதா பாட்டு போட்டுப்போம். ஏன்னா இது காப்பிரைட் இஷ்யூ வரலையே.
ஸோ ஸோ சீக்கிரம் போங்க சீஜே, அந்த டாக்ஸிக்காரனை முந்துங்க போட்டு. டா ஸ்பீடு 90, 91, 93, 94. இந்த பிரிட்ஜோட எண்ட்லேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகிறப்ப எவ்வளோ ஸ்பீடு? 100 கிலோமீட்டர் அடிச்சிடணும்னு நினைக்கிறேன். 99, 100 தொட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. வண்டி 100 கிலோமீட்டர் நோ ஸ்பீடில் போச்சு நான் பார்த்தேன் இப்போ. ஓகே, இப்போ ரிட்டர்ன் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டைம் ஸ்பீடு ஏற்றாமல் நான் வண்டி விட மாட்டேன்டா. எனக்கு ஃபுல் ஸ்பீடில் வண்டி போகணும் இப்போ. 85 எண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுரா, எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. 86, 87. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நேர் ரோடு, அதனால் வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போக வாய்ப்பு இருக்குது. எவனும் வந்து குறுக்கு கிறுக்கு எடுத்து தொலைச்சிடாதீங்க. ஐயோ அம்மா, அப்படிதான் அப்படிதான் போ போ. 98, 98, 99, 100. ஐயோ 100 மட்டும் போகவே மாட்டேங்குது. 100 மட்டும் அப்பா. 101, 103, 104, 105, 106. யோ அப்பா ஃப்ரெண்ட்ஸ், 115 ஸ்பீடு கண்ணா பின்னாடி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, 116, 117, 117, 120. யோ அப்பா 123 டாப் ஸ்பீடு, 124 தாண்டுது ஃப்ரெண்ட்ஸ், 25. ஓ இப்பொழுதைக்கு நம்ம இந்த வண்டியை ஓட்ட டாப் ஸ்பீடு 125, அதுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. பை தி வே, டைம் இல்லாத காரணத்தால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ. ஒரு நிமிஷம் வீலிங் தூக்காமல் போனேன் எப்படி போட்டு. ஹார்லி டேவிட்சன் பைக்கில் வீலிங் தூக்கும் சீஜே. இப்போ தூக்கு வீலிங். போடு. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ, பாய்.